வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் பேசி வர்றதுனாலும் விடுதலை சிறுத்தைகளை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அறிவிக்க வேண்டும் சொல்லி இந்துக்கு அமைப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, அது அவங்களுடைய ஆசை. எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய ஆசை, அது நிராசையாகத்தான் போகும். தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் வழக்கில் தொடர்புடைய அப்துல் நாசர் நீங்க சந்தித்ததாகவும், அதனால வந்து பயங்கரவாதிகளும் தொடர்புடைய நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகளை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முடிச்சு, அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் முறைப்படி சட்டப்படி செய்யட்டும், அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம், எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளை முடக்க நினைப்பது பகல் கனவு வானதி சீனிவாசன் பாஜக எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அது தோழர் பதில் சொல்றார், சொல்லுங்க. இல்லை, வானதி சீனிவாசன் எப்பயுமே இப்படிதான் அரைவேக்காட்டுத்தனமா பேசுவாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தமிழ்நாட்டில் வளர்த்துற முடியும், பிஜேபியை வளர்த்துற முடியும் என்பதெல்லாம் அவங்களுடைய பகல் கனவு. அதெல்லாம் அமைதியான முறையில் நடக்காதுங்கிறதுனால தான் இப்படி ஏதாவது அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடலான்னு பார்க்குறாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை வந்து தடை பண்ணியிருக்காங்க, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, எங்களை பொறுத்த வரையில் மதவாத மதவெறி பிடித்திருக்கிற அமைப்புகள் எல்லாத்தையுமே தடை பண்ணணும். இன்றைக்கி பகிரங்கமாக உலக அளவில் ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருப்பது ஆர்எஸ்எஸ். முதல்ல நீங்கள் அதை தடை பண்ணிவிட்டு அப்புறமா இதை தடை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு சர்வ சுதந்திர பாக்கியத்தை விட்டுட்டு இதை தடை பண்ணியிருக்கிறது மட்டும் பொருத்தமானது இல்லை. ஆனால் இதுவும் ஒரு மதவாத அமைப்பு என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நடவடிக்கையில் எங்களுக்கு பலதில் உடன்பாடு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இதை மட்டும் தடை பண்ணிவிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை சர்வ சுதந்திரமாக அனுமதிச்சுக்கிட்டு ஆட்சியிலேயே நீங்கள் இருப்பது கொஞ்சம் கூட நியாயம். ஆர்எஸ்எஸ் சதி திட்டங்கள் எதுவும் சமீபத்தில் ஈடுபட்டதா? தரவுகள் எதுவும் மத்திய அரசு கிட்ட இல்லை, அதனால அவங்கள வந்து தடப்பு செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா? மும்பை நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிற ஷிண்டேங்கிறவரே கோர்ட்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் எப்படி வந்து குண்டு தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுக்குறோம், அதுக்கான புக்லெட்லாம் போட்டிருக்கிறோம். குண்டு பயிற்சி எடுக்கிற போது எங்காலே ரெண்டு பேர் வெடிச்சு எப்படி செத்து போனாங்க? அப்போ இதெல்லாம் சதி இல்லையா? நீதிமன்றத்திலேயே வாக்குமூலம் அளிச்சிருக்கிற போது மத்திய சர்க்கார்கிட்ட அதை பற்றி தரவுகள் இல்லைனா, ஏன்னா மத்திய சர்க்காரே அவங்க சர்க்காராக இருக்குது. சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணால் முதல்ல தடை பண்ண வேண்டியது யார்? மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மோடியிலேருந்து அச்சோன அமைச்சர்களும் வெளியே வராமல் தடை பண்ணணும். 18 குண்டுவெடிப்புகளில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கிறது என்று முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். யஷ்வந்த் ஷிண்டே தான் தோழர் சொல்லக்கூடிய நபர். 18 வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர், விஸ்வ இந்து பரிஷத்தில் இருந்தவர். அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் அந்த நான்டேட் என்கிற பகுதியில் அஃபிடவிட் தாக்கல் செய்து அதற்கான விசாரணை தொடங்கப்பெற்று விட்டது, அட்மிட் ஆயிருக்கு. ஆனால் இந்த பிஜேபி அரசு வழக்கறிஞர் மூலமாக அந்த பிரமாண வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போய் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. அது ஜனநாயக இயக்கமே இல்லை, அது ஒரு பாசிச இயக்கம்.